Hi friends, welcome to 3Tech YouTube channel. In this video, we will see how we can convert 12V transformer to 24V. That is 12V transformer to 24V. That is one of the important details and volt ampere. We will check the volt. அதனால இந்த வீடியோட கடைசில நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க நம்ம இத 24 வோல்ட்டா மாத்திறதுக்கு 12012 அதாவது 24 வோல்ட்டா மாத்திறதுக்கு 12012 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம் இதோட ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆம்பியர் அதாவது நம்ம 24 ஆ மாத்துறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம 12012 டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு தேவை அடுத்து நமக்கு வந்து ஒரு 4 டையோடு தேவை இந்த டையோடு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆம்பியர் டையோடு நம்ம 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றதுக்குதனால நம்ம வந்து 3 ஆம்ப் டையோடு எடுத்துறோம் அண்ட் இந்த டையோடோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா IN5408 அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் இந்த டையோடு வந்து 3 ஆம்பியர் டையோடு இதுல ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம் இந்த டையோடுல ரெண்டு சைடு இருக்கும் ஆனோடு கேத்தோடு இந்த সিলவர் கலர் கோடு போட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா கேத்தோடு அது கோடு போடாத இந்த பிளாக்கா இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு அதாவது பிளஸ் மைனஸ் இந்த கோடு போட்டது வந்து மைனஸ் கோடே போடாத இருக்கிற இடம் வந்து பிளஸ் இந்த மாதிரி நாம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம ரெண்டு டையோடு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு டையோடுல கோடு போட்ட அந்த ரெண்டு இடத்தையும் நாம ஒண்ணா இணைச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு டையோடையும் ஒண்ணா இணைச்சிட்டோம் அதாவது கோடு போட்ட ரெண்டு இடத்தையும் நாம ஒண்ணா இணைச்சிட்டோம் அடுத்து இன்னும் ரெண்டு டையோடு எடுத்துக்கலாம் அதையும் நாம வந்து இந்த மாதிரி கோடு போடாத பிளஸ்ஸும் பிளஸ்ஸும் ஒண்ணா இணைச்சுக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு டையோட எப்படி கோடு போட்டதெல்லாம் ஒண்ணா இணைச்சுமோ அதே மாதிரி ரெண்டு டையோட எடுத்துக்கிட்டு கோடு போடாத சைடை ரெண்டு சைடும் ஒண்ணா இணைச்சிரணும் அடுத்து இந்த மாதிரி இணைச்ச இந்த ரெண்டு டையோடியும் நாம ஒண்ணா இணைச்சிரலாம் அதாவது நாலுத்தையும் ஒண்ணா இணைச்சிரலாம் இதுல பிளஸ் மைனஸ்லாம் மாத்தி வச்சாலும் பிரச்சனை கிடையாது எப்படி வேணா வச்சி நாம இணைச்சிரலாம் இது மாதிரி நாம எதுக்கு பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பண்றதுக்கு பண்றோம் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஏசி கரண்டா வரும் அதை டிசி கரண்டா மாத்துறதுக்காக நாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சைடு இணைச்சிட்டோம் இன்னொரு சைடு நாம வந்து இணைச்சிரலாம் ஓகே நண்பா இப்போ நம்ம இந்த 4 டையோடு ஒண்ணா இணைச்சிட்டோம் இந்த இல்ல நல்லா பாத்தீங்கனா தெரியும் ஆனோடு கேத்தோடுலாம் எந்தெந்த சைடு இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசில நான் ஒரு டயகிராம் மாதிரி போட்டு காமிச்சறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து நம்ம டையோட இந்த மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணனும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம எந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம் இந்த டையோட வந்து நம்ம இந்த மாதிரி பிசிபி போர்டு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் அதனால அப்படி வந்து பாத்தீங்கனா நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல கூட பண்ணலாம் எப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்ன இதில் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது அதில் ஒரு கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கணும் அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வால்ட்டில் 4700 எம்எஃப்டியில் ஒரு கெப்பாசிட்டர் சேர்த்துக்கணும் அண்ட் இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து குறைச்சிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கெப்பாசிட்டரில் கோடு போட்ட இடம் வந்து இருக்கு பாருங்க அது வந்து மைனஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த மாதிரி டைரக்ஷனை பார்த்துட்டு நம்ம இந்த ரெண்டு பின்னையும் வளைச்சி வச்சிடலாம் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இந்த மாதிரி இந்த ஃபில்டரோட லெக்கை வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு வளைச்சிட்டு என்ன செய்யணும்னா இந்த டயோடு எடுத்து அதில் கனெக்ட் பண்ணணும் இந்த டயோடு எப்படி நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த டயோடில் வந்து இந்த சகப்பு மார்க்கும் மஞ்சள் மார்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட ப்ளஸ் மைனஸ்லேயோ இந்த நீல மார்க் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ரெண்டு ஒயரையும் நம்ம வந்து எதில் வேணால் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம மாற்ற முடியாது அது எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல கொடுத்துங்க இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணவருக்கு கெப்பாசிட்டரோட ப்ளஸ் மைனஸும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இல்லைனா கெப்பாசிட்டர் வந்து வெடிச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம முக்கியமான கடத்த வந்திருக்கோம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம் நம்ம வந்து 12012 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கோம் 3 ஆம்பியரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட்டில் 3 ஒயர் இருக்கும் 2 சிகப்பு ஒயரும் 1 கருப்பு ஒயர் இருக்கும் இந்த கருப்பு ஒயர் வந்து நமக்கு தேவை கிடையாது கருப்பு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலு கிரவுண்டு இப்போ வந்து இதில் 12012 வந்து 0 வந்து நம்ம வந்து மடக்கிட்டோம் 2 12 மட்டும் எடுத்திருக்கோம் இது 0 தேவை கிடையாது இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர் கனெக்ட் பண்ண அதுக்கு ஆப்போசிட்டில் 2 பின்னு வந்து எம்டியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும் அதாவது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றா கனெக்டாக இருக்கிற இடத்துல ஒரு ஒயரும் இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் ஒன்றா கனெக்டாக இருக்கிற இடத்துல ஒரு ஒயரும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அதாவது இந்த போஸ்டர் தெரியுதுல இந்த இடத்துல நம்ம இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரோட சகப்பு ஒயரையும் இதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும் இப்போ நான் பண்ணுற பாருங்கள் இப்போ ஒரு ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்
ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதில் நம்ம அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் மைனஸ்லேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது இந்த 12 வால்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்போ 24 வால்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மல்டிமீட்டர் எடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம டிசி மோடில் செட் பண்ணி வச்சுக்கலாம். டிசி மோடில் செட் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு சைடு நம்ம கெப்பாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் பகுதியில் வந்து நம்ம ப்ளஸ் வோல்டேஜும் இந்த மைனஸ் பகுதியில் வந்து நம்ம கிரவுண்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் எப்படி நமக்கு 24 வால்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டரை நம்ம அதிகமாக வால்ட் கொடுக்கும்போது இது 50 வால்ட்டுங்கிறதுனால நமக்கு அதிகமாக பவர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம 12 வந்து 0 ஒதுக்கிட்டு நம்ம 2 கொடுக்கறதுனால அது 12 24 வந்து நமக்கு மாறிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வரலையும் வருது. அதாவது 12 24 தாண்டி 35 வால்யூ வருது. ஏன்னா நம்ம கெப்பாசிட்டர் அதிகமாக வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால, அதாவது வால்டேஜ் வேல்யூ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அதிகமாக தான் காமிக்கும். இதே வந்து லோடு கொடுத்து நம்ம செக் பண்ணும்போது இதோட ஒரு சில கரெக்டான வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த 12 + 12 வந்து மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்டர்னேட்டருங்கிறதுனால வந்து நம்ம இது எப்படி வேணால் மாற்றிக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் மாற்றிக்கலாம், மைனஸாகவும் மாற்றிக்கலாம், எது எங்கே வேணாலும். இப்போ வந்து நம்ம ஏசியை செக் பண்ணி பார்க்கலாம். ஏசியை வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 24 வருது. ஏன் இது எப்படி 24 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 விட்டுட்டு நம்ம 12 + 12 தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24 வருது. அதாவது வைண்டிங் ஸ்டார்ட்லேயும் நடுப்புறையும் நம்ம பிடிச்சோம்னா 12 வரும். இது நடுப்புரை விட்டுவிட்டு நம்ம அந்த கடைசிலையும் இந்த ஃபஸ்ட்லேயும் பிடிக்கிறதுனால நமக்கு வந்து 24 வால்ட் காமிக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். அடுத்து இதில் ஆம்பியர் செக் பண்ணலாம். ஆம்பியர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியரை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருதுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம ஆம்பியர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்பியர் மோடில் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆம்பியர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அப்படி வச்சு ஒரு 10 செகண்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.75க்கு மேலேருந்து தான் காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 - 12 சேர்த்து தான் 3 ஆம்பியர். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆம்பியர் கொஞ்சம் தான் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதை பற்றினா நம்ம இன்னொரு சில வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம லோடு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 24 வருதா அதுக்கு கீழே வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம லோடுக்கு வந்து அதாவது ஆடியோ போர்டுக்கு பதிலாக நம்ம வந்து டிசி மோட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். டிசி மோட்டருங்கும் போது நமக்கு வந்து லோடு அதிகமாக இருக்கும். இப்போ அதில் ரெண்டு ஒயரை கனெக்ஷன் பண்ணி இந்த ப்ரூஃபில் வந்து நம்ம வச்சுட்டு ஒயரை வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடு கொடுத்து செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 21 பாயிண்ட் வரலையும் வருது வால்ட்டு. அதாவது நம்ம ஐசி போர்டை காட்டிலும் இந்த மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாகவே லோடு இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 21 மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து போர்டெலாம் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 24-25 மெயின்டைன் ஆகும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 24 வால்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது எஸ்டிகே சிங்கிள் பவர் சப்ளைக்கு 20-30 கொடுக்கலாம், 20-50 கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7-2 சீரியஸுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஃபுல்லாக. இது வந்து நம்ம அடுத்து வர ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொடுத்து செக் பண்ணி பார்க்கோம். இதில் என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார்